பண்பாட்டு வரலாற்றில் தோப்பா ஒரு சகாப்தம் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா. தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை, மாவட்ட மைய நூலகம், வாசகர் வட்டம், தேசிய வாசிப்பு இயக்கம் இணைந்து தமிழக பண்பாட்டு வரலாற்றில் ஒரு சகாப்தம் தோப்பா நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்றது. வாசகர் வட்ட தலைவர் மரிய சோசை தலைமை தாங்கினார். வந்திருந்தவர்களை வாசகர் வட்ட துணைத் தலைவர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்றார். முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார், மாவட்ட நூலக அலுவலர் வைலட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். படத்தை திறந்து வைத்து நினைவேந்தல் சிறப்புரையை சென்னை விற்பனை வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாய உறுப்பினர் மற்றும் கூடுதல் ஆணையர் கவிஞர் பா தேவேந்திர பூபதி சிறப்புரையாற்றினார். மாநகர காவல் துணை ஆணையர் சரவணன், ஓவியர் சந்துரு, பூவுலகின் நண்பர்கள் ஆர் ஆர் சீனிவாசன், கவிஞர் காலசுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். நினைவேந்தல் உரையை டாக்டர் ராமகுரு, கவிஞர் கிருஷி, மயூரி ஆறுமுகனைனார், வரலாற்று ஆய்வாளர் திவான், தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம் ரமேஸ்வரராஜா, டாக்டர் அக்னி புத்திரன், கவிஞர் புத்தநேரி செல்லப்பா, கவிஞர் மதிவானன், முனைவர் சங்கர்ராம், தேசிய வாசிப்பு இயக்க தலைவர் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி, தெற்கு பஜார் இலக்கிய அமைப்பு வழக்கறிஞர் ரமேஷ், ஓவியர் பொன்வள்ளி, தொல்லியல் ஆய்வாளர் சங்கரநாராயணன், ஆழ்வார் திருநகரி மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராமசாமி, நூலகர் அகிலன் முத்துக்குமார், நூலக கண்காணிப்பாளர் சங்கரன், மாவட்ட மைய நூலகர் முத்துலட்சுமி, வாசகர் வட்ட அருணா சிவாஜி, சிற்பி பாமா முத்துசாமி, தேசிய வாசிப்பு இயக்க செயலாளர் முனைவர் சரவணகுமார், மாநகராட்சி கூட்டமைப்பு பொது செயலாளர் சீதாராமன், கவிஞர் ஜெயந்தி மாலா, ஆசிரியர் முனைவர் சங்கரன் மற்றும் பலர் கருத்துரை வழங்கினர். ஏற்புடைய பேராசிரியர் தோப்பா அவர்களுடைய மகள் விஜி, மகன் தோப்பா மணி ஆகியோர் ஏற்புரை வழங்கினார்கள். நிறைவாக நல்நூலகர் முனைவர் முத்துகிருஷ்ணன் நன்றி கூறினார். எங்கள் அப்பாவோட படத்திறப்புக்கு வந்த பெரியவர்கள் ஆன்றோர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் அப்பா சமுதாயத்தில் இவ்வளோ பெரிய ஆளுங்கிறது எங்களுக்கே ரொம்ப எல்லாரையும் நண்பர்களாக தான் நாங்கள் வந்து பெரிய எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப எளிமையாக பழகுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதனால் நாங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் எல்லாரையும் பார்த்தோம். அப்புறம்தான் ஒரு கட்டத்தில் தான் வெளியில் போகும்போது அவ்வளோ பெரிய ஆட்கள் நம்ம வீட்டில் வந்து அப்பாட்ட எவ்வளோ பிரியமாக இருக்காங்கங்கிறது தெரியும்போது ரொம்ப இதாக இருந்தது. இப்போ தவறி போன போதும் அந்த நேரத்துலையும் எல்லோரும் வந்து எப்படி தன் குடும்பத்தில் ஒரு துக்க நிகழ்வு எப்படி நடந்ததுன்னா எப்படி உதவி செய்வாங்களோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் எங்களோடு இருந்து ஒரு அண்ணன் மாமா சித்தப்பாவாக இருந்து எல்லோரும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அப்பாவோட கடைசி ஆசை வந்து அவங்களுடைய புத்தகம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். அது குறைவாக கிடைச்சாதான் எல்லார மக்களாலையும் வாங்கி படிக்க முடியும். அந்த கருத்து போய் சேரணும் அப்படிங்கிறதுல அப்பா ரொம்ப ஆணித்தரமாக இருந்தாங்க. அதனால் அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும். அரசுடைமையாக்கணும் அப்பாவுடைய புத்தகங்களை. இதுதான் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இந்த வேண்டுகோளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி எல்லாரும். ஐயா தோ பரமசிவன் அவர்கள் ஒரு அறிவு பெட்டகம், அறிவு களஞ்சியம், பல்கலைக்கழகம், இப்படி அவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஐயாவிடம் யாரும் எந்த சந்தேகமும் கேட்க முடியும். ஐயாவுக்கு பெரிய அறிஞர் முதல் பாமரன் வரை எல்லாரும் ஒரே தரத்திலே வைத்து பார்க்கக்கூடிய பண்பு அவரிடம் இருந்தது. தெற்கு கடை வீதியில் அங்கே இருக்கக்கூடிய கடைகளிலே காலை 7 மணிக்கு எங்களுடைய சபை ஆரம்பமாகும். வருகின்றவர்கள் எல்லாருக்கெல்லாம் டீ சொல்லி டீ குடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 7 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் 25 டீ கூட போய்விடும். யார் வந்தாலும் எல்லாருக்கும் டீ சொல்லக்கூடிய ஒரு பண்பு அவரிடம் உண்டு. தெற்கு கடை வீதி
அந்த தெற்கு கடை வீதியை தோப்பாவை பார்க்க வரக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் அவரை அங்குதான் வந்து பார்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞராக தோப்பா அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு அவர் இல்லை என்கின்ற போதிலும் நாடு முழுவதும் அவரை பற்றி இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். தோப்பா அவருடைய புத்தகம் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். அவருடைய புத்தகத்தை இந்த அரசு அரசுடைமை ஆக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் மிகப்பெரிய மானிடவியல் ஆய்வாளர், மிகப்பெரிய மனிதாபிமானி. அவர் சமயங்களை பற்றி எழுதியிருக்கிறார், சைவத்தை பற்றி எழுதியிருக்கிறார், வைணவத்தை பற்றி எழுதியிருக்கிறார், பெரியாரை பற்றி எழுதியிருக்கிறார், அம்பேத்கரை பற்றி சொல்லியிருக்கிறார். இப்படி அவர் தொடாத அறிஞர்களும் கிடையாது, தொடாத விஷயங்களும் கிடையாது, தொடாத பாடங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் அறிஞர். அவரிடம் ஒரு சின்ன சந்தேகம் ஏதாவது கேட்டாலும் கூட உடனடியாக உனக்கு இது தெரியாதா அப்படிங்கிற மாதிரியான எந்த துணியும் அவரிடம் இருக்காது. உடனடியாக ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பது போல், ஒரு மாணவனுக்கு சொல்லிக் கொடுப்பது போல் இயல்பாக எந்தவித முகச்சுளிப்பும் இல்லாமல் அதை பற்றி மிகப்பெரிய அளவில் நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் மேதை அவர். அந்த மேதை, அந்த அறிஞர் இந்த பாளையங்கோட்டைக்கு சொந்தக்காரர். அவர் இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது மிகவும் அதிர்ச்சியான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவரோடு நான் இறுதி காலத்திலே அவருடைய இறுதி நிமிஷத்திலே இருந்தவன். அந்த நொடி இன்னும் என்னை அதிர்ச்சியிலிருந்து மீள வைக்கவில்லை. அந்த மாமேதையை நாம் கொண்டாட வேண்டும். அவர் ஒரு சமுதாயத்திற்கு சொந்தக்காரர் அல்ல, அவர் இந்த ஒட்டுமொத்த நாட்டுக்கு சொந்தக்காரர், ஒட்டுமொத்த தமிழ் உலகுக்கு சொந்தக்காரர். அந்த தோப்பாவினுடைய புகழை நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும், தொடர்ந்து கொண்டாடுவோம். தோப்புவாவை.